அஸ்ட்ரோவிட் நேர்கள் அனைவருக்கும் சிறந்த நல்வணக்கங்கள் இன்றைய தினம் மகா சிவராத்திரி அற்புதோ அற்புதமாக அனைத்து லோகங்களும் சர்வ லோகங்களும் வணங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விழாதான் விழா தான் மகா சிவராத்திரி வருகின்ற மாசி ஆறாம் தேதி சனிக்கிழமை மாசி ஆறாம் தேதி சனிக்கிழமை பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சர்வலோகமும் கொண்டாடப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய அந்த சிவபெருமானிடம் பல வேண்டுதலை வைக்கக்கூடிய அந்த வழிபாடு தான் மகா சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய சிறப்பு வழிபாடு அதாவது சிவபெருமானுடைய ஆட்சி காலம் என்று சொல்லக்கூடிய இந்த தை மாதத்தில் அவருடைய ஆட்சி காலத்தில் எந்தவித எத்தனை குறைகள் இருந்தாலும் அத்தனை குறைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு முக்கிய நாளாக எல்லா தேவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான தெய்வ சக்தி கொண்ட ஒரு மகா சிவராத்திரி என்று சொல்லக்கூடியது பஞ்சபூதங்களின் பஞ்சபூதங்களின் தலைவன் மூலத்தின் மூலாதாரமானவன் பஞ்சமகா சக்தியின் அற்புத சக்தியிலே கொண்டவன் பஞ்சாச்சரன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் திருகோண நட்சத்திரத்தை அன்று அன்று இரவு முழுவதும் சர்வ லோகமும் வெளித்து அவரை வேண்டி பல வேண்டுதல்கள் வைக்கக்கூடிய ஒரு விரத வழிபாடு என்று சொல்லக்கூடிய மகா சிவராத்திரி முதலில் மகா சிவராத்திரி என்பது மேலோகத்தில் ஸ்ரீமன் நாராயணன் அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா பிரம்மன் ஸ்ரீமன் நாராயணன் மகாலட்சுமி பார்வதி சரஸ்வதி நந்தி தேவகணங்கள் இந்திரன் என்று சொல்லக்கூடிய முப்பத்தி முக்கோடி சர்வ தேவர்களும் ஒன்று கூடி அவர்களுக்கும் கஷ்டம்தான் அவர்களுக்கும் பிரச்சனைதான் தான் ஸ்ரீமன் நாராயணனாக இருந்து இருந்தால் கூட மகாலட்சுமியாக இருந்தால் கூட அந்த பார்வதியாக இருந்தால் கூட அவருடைய கஷ்டங்கள் அவங்க மனதில் ஏற்பட்ட கஷ்டங்கள் அத்தனை லோகத்தில் அவரவர் லோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இந்த சிவபெருமான் ஆட்சி ஆரம்பித்தவுடன் அதாவது ஒரு ஆட்சி ஆரம்பிக்க அதாவது சிவபெருமான் ஆட்சி ஆரம்பிக்கும் போது தான் அவங்க குறைகளை சொல்ல முடியும் அப்படி தை மாதத்தில் அவர் அவருடைய சிவபெருமான் ஆட்சி ஆரம்பிக்கும் போது இந்த சர்வ ஒன்று கூடி இரவெல்லாம் விழித்து பல வேண்டு விரதங்களை இட்டு பர வேண்டுதல்களை வைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சிறந்த வழிபாடு தான் மகா சிவராத்திரி அப்படிப்பட்ட தேவாதி தேவர்களெல்லாம் தேவாதி அனைத்து தேவர்களெல்லாம் மேலோகத்தில் கொண்டாடிய அந்த அதே போல்தான் அதே போல் பூலோகத்திலும் பூலோகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் ஒரே நாளில் ஒன்று கூடி நம்மை படைத்த இறைவனை அவனிடம் பல தம்முடைய நம் குடும்பத்தில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியல தொழில் விருதியாகலை குழந்தை பாக்கியம் இல்லை இப்படி எப்படி மேலோகத்தில் அவங்க பிரச்சனையை தீர்ப்பதற்காக அங்கே கொண்டாடப்படுகிறதோ அதேபோல் தான் பூலோகத்திலும் இந்த மகா சிவராத்திரி என்று உலகமே ஒன்று கூடி நம்மை படுத்த சிவனிடம் வேண்டுதலை வைத்து வழிபடும் பொழுது மிகப்பெரிய புண்ணியம் ஏற்படுகின்றது காசியில் போய் புண்ணியத்தை தேடக்கூடியவர்கள் காசியில் போய் புண்ணியத்தை தேடுவாங்க அன்று ஒரு நாள் அந்த மகா சிவராத்திரியை தன் குடும்பத்திற்காக வழிபடும் பொழுது அந்த காசில் ஏற்பட்ட அத்தனை புண்ணியங்களும் அந்த ஒரு நாளில் கிடைத்துவிடுகிறது ஆகவே நீங்களெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இந்த மகா சிவராத்திரி அன்று முழுமையாக முழுமையாக உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை நினைத்து அந்த மகா சிவராத்திரி அன்று வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் தீரும் இதில் தொழில் கூட சந்தேகமே இல்லை ஏனென்றால் தேவாதி தேவர்களே அத்தனை தேவர்களும் இறைவனுக்கு மிஞ்சி என்ன அந்த இறைவனே ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியே வந்து அந்த சிவராத்திரி வழிபாடு வழிபட்டிருக்கிறார் அந்த பார்வதி கணவனாக இருந்தாலும் கூட அந்த பார்வதிக்கு ஏற்ற பிரச்சனையை தீர்ப்பதற்காக அந்த சிவராத்திரி விரதத்தை அந்த பார்வதி கடைபிடித்திருக்கிறார் மகாலட்சுமி கடைபிடித்திருக்கிறார் நந்தி கடைபிடித்திருக்கிறார் தேவகணங்கள் கடைபிடித்திருக்கிறது அப்படிப்பட்ட தேவர்களே கடைபிடிக்கக்கூடிய அந்த சிறந்த வழிபாட்டை சிவராத்திரி வழிபாட்டு இங்கே அத்தனை பேரும் அன்றைய தினம் வழிபட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்க அத்தனை கஷ்டங்களும் தீரக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமையும் என்பதில் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்